நமக்கு பணம் சேரணும். பணம் சேர்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த பணம் சேர்றதுக்கும் செல்வம் சேர்றதுக்கும் நகை சேர்றதுக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த காசு ரொம்ப 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 முக்கியமாக நம்ம நினைக்கிறோம். சரி, இந்த காசு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க தான், ஆனால் எல்லாருக்கிட்டையுமே அது இருக்குதான்னு பார்த்தா இருக்குதா இல்லையானே தெரியல. நிறைய பேரால் சம்பாதிக்க முடியல. நல்ல யோசனைகள் இருக்கும், நல்ல ஐடியா இருக்கும், நல்ல வேலையில் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் பணம் சேர்றதுக்கு நகை சேரணும், ஐஸ்வர்யம் சேரணும், யோகம் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்மீக ரீதியில் அதுக்கு என்ன செய்தால் இவ்வளோதான். இந்த பொருளுங்களை வச்சு நாம் இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரிங்க, பணம் நகைகள்லாம் சேர்றதுக்கு பணம் சேர்றது நல்ல நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. இதிலேருந்து வீட்டில் இருந்தால் அவ்வளவும் நல்லது. இது என்னால் இந்த மாதிரி மூட்டையாக வச்சு பண்ண முடியல, இது கீழே கொட்டிடுது, சரிஞ்சுதுன்னா எங்கே நமக்கு வந்து தேவையோ அங்கே வந்து இந்த மூணுத்தையும் தனித்தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒரே இடமாவும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், எதுவும் ஆகாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பணம் சேரது. வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பணம் சேரணும். பணம் சேர்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த பணம் சேர்றதுக்கும் செல்வம் சேர்றதுக்கும் நகை சேர்றதுக்கும் பிராப்தங்கள் பெறுகிறதுக்கும் இதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய வீடியோவில் சொன்னது தான், பணம் இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த காசு ரொம்ப 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 முக்கியமாக நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் உண்மையும் கூட. அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருக்கிறோம். சரி, இந்த காசு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க தான், ஆனால் எல்லாருக்கிட்டையுமே அது இருக்குதான்னு பார்த்தா இருக்குதா இல்லையானே தெரியல. நிறைய பேரால் சம்பாதிக்க முடியல. நல்ல யோசனைகள் இருக்கும், நல்ல ஐடியா இருக்கும், நல்ல வேலையில் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் பணம் சேர்றதுக்கு வழிகள் இல்லாமல் போயிடுது. சரி, இப்போ நமக்கு பணம் சேரணும், நகை சேரணும், ஐஸ்வர்யம் சேரணும், யோகம் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்மீக ரீதியில் அதுக்கு என்ன செய்தால் சிறப்பு அப்படின்னு பார்ப்போம். இந்த அரிசி அளக்கிற படி இருக்குல்ல, இந்த அரிசியெல்லாம் அளக்கிறதுக்கு படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது பித்தளையில் நமக்கு வேணும். இப்போ சில்வரில் வச்சுருப்பாங்க, இல்லை டம்ளர் கூட வச்சுருப்பாங்க. நமக்கு சில்வர் வேண்டாம், பித்தளையில் வேணும். அந்த அரிசி அளக்கிற படி அது எப்படி இருக்குன்னா, 100 கிராம் அளக்கிறதுக்கு பித்தளையில் சின்ன படி இருக்கும். அடுத்தது 200 கிராம், அப்புறம் 1/2 கிலோ, அப்புறம் 1 கிலோ, 3 ரகமான படிகள், 4 ரகம் நினைக்கிறேன், அத்தனையும் இருக்கும். அது இதில் நமக்கு எது தேவைன்னா, ஒரு 1/2 கிலோ அளக்கிற படி வேணும். அப்படி இல்லைன்னா 200. 100ன்றது ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால் 200 அளக்கிற படி இருந்தாலும் ஓகே தான். இல்லை 1/2 கிலோ உங்களுக்கு சௌரியப்படனா 1/2 கிலோ அளக்கிற படி, ஆனால் பித்தளையாக இருக்கணும். 3 வேணும் நமக்கு, 3 படி தேவை. இந்த அளக்கிற படி வந்து 3 படி தேவை, வாங்கிக்கலாம். இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் 3 படியை 200 1/2 கிலோவோ வாங்கி கொண்டாந்துருங்க வீட்டில். வீட்டுக்கு வந்துட்டு அதை நல்லா சுத்தமாக அலம்பி கோமியத்தில் கொஞ்சம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் பன்னீரில் அலம்பி பாலில் அலம்பணும். பசும்பால் கிடச்சா பசும்பால், இல்லைன்னா பேக்கெட் பால் கூலிங் குறைஞ்சதுக்கப்புறம் அதை அலம்பிட்டு திரும்பிய நல்லா சுத்தமான தண்ணியில் இன்னொரு வாட்டி அலம்பி பன்னீர் கடைசியாக வந்து பன்னீரில் அலம்பி முடிக்கணும். அதை இவ்வளோ தான். இதை பண்ணி எடுத்து சுத்தமாக தொடச்சி காய வச்சுங்க. வெயில் இல்லாமல் நிழலில் காய, ஈரம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். நிழலில் காய வச்சுக்கிங்க. இப்போது நமக்கு 3 படி ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து சில்லற காசு நமக்கு தேவை. 1 ரூபா காயின், 5 ரூபா காயின்னு, 10 ரூபா காயின்னு, இந்த மாதிரி எது காயின் இருக்குதோ அந்த சில்லற காசுகள் நமக்கு தேவை. எவ்வளோ தேவைன்னா, நீங்கள் என்ன சைஸு படி வாங்கியிருக்கீங்களோ, 200 வாங்கியிருக்கீங்கன்னா 200, இல்லைன்னா வந்து 1/2 கிலோ படி வாங்கினா 1/2 கிலோ, அது பூரா நிரம்பி வழிகிற மாதிரி இருக்கணும் சில்லற காசு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லற காசு வச்சுக்கணும். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கணும், நீங்கள் ரெடி பண்ணிங்க. இப்போ சில்லற காசை ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அந்த சில்லற காசை என்ன பண்ணணும்னா, நல்லா சுத்தமான தண்ணியில் அலம்பி பன்னீரில் அடுத்தது அலம்பி தொடச்சி காய நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுங்க. அதுவும் நேரடி காசாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காசு பல இடங்களுக்கு போயிருக்கும், பல பேர் வச்சுருந்துருப்பாங்க, அது தோஷமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஏதாவது அசிங்கங்கள் அதில் பட்டிருக்கலாம். அதனால தான் அந்த காசையும் நம்ம முதல்ல சுத்தி பண்ணி அதையும் எடுத்து வச்சிடறோம். இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ அந்த பாத்திரம், அதாவது 3 படியும் ரெடி, இந்த காசும் ரெடி. இதுக்கு அடுத்ததான் சோழி, இந்த லக்ஷ்மி சோழின்னு சொல்லுவாங்க, இல்லை சோழி, கடல் சோழி இருக்கு இல்லையா, இந்த சோழி வேணும். இதையும் நீங்கள் வச்சுருக்கிற அந்த 200 கிராம் பிடிக்கக்கூடிய இதுவோ இல்லை அரை கிலோவுக்கோ பாடிக்கோ முழுசாக நல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி தேவை. இதுவும் வேணும். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் கிடைக்குது நமக்கு. எது இந்த அமேசான் மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பீச்சுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, பீச் இருக்கிற பகுதியில் எங்கே போனாலும் இல்லை இங்கே இதுலையும் கிடைக்கும். அஷ்டலட்சுமி கோயில் அந்த பக்கம் பீச்சிலையும் கிடைக்கலாம், மெரினா பீச்சில் கிடைக்கலாம். இல்லை இந்த பக்கம்லாம் நாங்கள் இல்லைன்னா அந்த பக்கம்னா தஞ்சாவூர், திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்கள்லையும் கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் தான் வாங்கிக்கணும். அதுவும் இப்படி நிரம்பி இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். இதில் போட்டால் நிரம்பணும், அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ காசு ரெடி, இந்த பொருள் ரெடி. எந்த பொருள்? நமக்கு இந்த சோழியும் ரெடி. இந்த சோழி வந்த உடனே இதையும் நீங்கள் கோமியத்தில் அலம்பி பன்னீரில் நல்லா அலம்பி இதை வெயிலில் காய வைங்க. ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் நிழலில் காய வைக்கிறதுக்கு தண்ணி உள்ளே எங்கேயும் நிற்காது. இது மட்டும் என்னென்னா சோழிக்குள்ளே போய் தண்ணி நின்றுடும். அப்போ என்ன ஆகுன்னா வாடை எடுக்க ஆரம்பிச்சிடும் நாலு அடைவில். அதனால் பூரா நல்லா வெயிலில் காய விட்டுடுங்க இந்த சோழியை பூரா. அதுக்கு முன்னாடி அந்த சோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி என்ன பண்ணோன்னா அது அந்த உடஞ்சது, இந்த பிசுறு உள்ளது, விண்ணமாக அதாவது நெலிஞ்சி மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இயற்கையான பொருள் கடலில் கிடைக்கிறதானே. அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லதாக நல்ல சோழி மட்டும்தான் வச்சுக்கணும். அது நம்மக்கிட்ட வேணும்னாலும் இருக்குது. நீங்கள் எது நான் சொல்கிறது சோழி தேவைன்னா நம்ம கூட கொடுக்கலாம் தேவைன்னா. ஆனால் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நீங்கள் இப்போ இதில் வாங்கிக்கிங்கிறது ஆன்லைன்லேயே கிடைக்குது, இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது வாங்கிக்கிங்க. அதில் நிறைய ரகமான சோழிகள் இருக்குது. மஞ்ச சோழி இருக்குது, வெள்ளை சோழி இருக்குது, பெரும் சோழின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரகரகமாக இருக்குது. உங்களுக்கு எது பண சௌகரியமோ அந்த மஞ்ச சோழி கொஞ்சம் கூடுதல் விலையாக இருக்கும். அதனால் பணம் சோழி நமக்கு வேணும். அது பொடிசாக இருக்கணும். ஆனால் பெருசாக இருக்கும். இந்த கீ செயின் மாதிரிலாம் போட்டுருவாங்க, அது கூடாது, அது வேண்டாம். சின்ன சோழி, இந்த பிரசனெல்லாம் பார்க்கறதுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய குட்டி சோழி தான் நமக்கு வேணும். அது நம்மக்கிட்ட வேணாலும் கிடைக்கும். நீங்கள் வெளியிலையும் நிறைய வாங்கிக்கலாம், விலையும் கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் பீச்சிலலாம் வாங்கினீங்கன்னா அது வாங்கிக்கிங்க. இப்போ இதையும் இந்த மாதிரி அலம்பி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? இதுக்கப்புறம் தசாங்கம்னு ஒரு பொருள், அதாவது நாட்டு மருந்து கடைகளில் பெரிய ஸ்டோரில் கிடைக்கும் தசாங்கம். அது கேட்டு பாருங்கள், நீங்கள் நெட்டில் போட்டாலும் வரும். அது ஒரு ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பி மாதிரி இருக்கும். அந்த பவுடரை நல்லா அடைச்சி இப்படி தட்டி எடுத்துகிட்டு ஏற்றி விட்டாங்கன்னா வாசனையாக இருக்கும் வீடு பூரா, அந்த ஊதுபத்தி மாதிரி. இவ்வளோதான் விஷயம். அந்த தசாங்கம் நமக்கு வேணும். அதுவும் நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும். இந்த அந்த அரை கிலோவா இல்லை 200 ml இல்லை ஏதோ ஒன்று விற்கிறீங்க பாருங்கள், அந்த படி அது பூரா பிடிக்கிற அளவுக்கு அந்த தசாங்க பொடி நமக்கு வேணும். அது அப்போ அது எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேக்கெட் வேணுன்றதை பாருங்கள். அது எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறதான். குட்டி குட்டி கடையில் கிடைக்காது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், நாட்டு மருந்துகளில் கண்டிப்பாக கிடைக்கும், பெரிய கடைகளில் கிடைக்கும். பேர் தசாங்கம், யோசிச்சுங்க, அதுக்கு பேர் தசாங்கம். இது நமக்கு வேணும். இவ்வளோதான். இப்போ இந்த பொருளெல்லாம் நீங்கள் இதை ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் கடையிலேருந்து வாங்கினா போதும். இது பொடி மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை எடுத்து நீங்கள் இதில் தயார் பண்ணி எத்தனை வேணுன்றதை பார்த்து தயார் பண்ணி அதையும் நீங்கள் நம்ம பத்திரப்படுத்திக்கணும். இவ்வளோ தான். இந்த பொருளுங்களை வச்சு நாம் இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரிங்க, பணம் நகைகள்லாம் சேர்கிறதுக்கு, பணம் சேர்கிறதுக்கு, செல்வம் சேர்கிறதுக்கு, அனுகூலம் சேர்கிறதுக்கு, ஐஸ்வர்யம் சேர்கிறதுக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம பார்ப்போம். அதிமதுரம்னு ஒரு குச்சி, நாட்டு மருந்து கலக்கலாம். அதிமதுரம் பேர், அதுக்கு பேர் அதிமதுரம். குட்டி குட்டியாக அப்படி இருக்கும். அது கை விரல் அளவுக்கு பீஸ் இருக்கும். அந்த அதிமதுரம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் வாங்கிக்கிங்க. நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறது தான். இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இப்போ சாமிக்கிட்ட கொண்டாந்து இந்த மூணு படி இந்த ஒரு படியில் என்ன பண்ணுங்கள், இந்த சில்லற காசு இருக்குது பாருங்கள், சில்லற காசை இந்த பூரா ஒரு படி பூரா நிரப்புங்க. சில்லற காசை ஒரு படி பூரா நிரப்பிடுங்க. அந்த படியில் கொஞ்சம் கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த தசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, தசாங்கம் கொஞ்சம் தூவிட்டு திரும்பியும் கொஞ்சம் போடுங்க. இந்த கொழா புட்டு செய்யும் போது பாருங்கள், கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் போடுவாங்க, அந்த தேங்காய் துருவல் போட்டு அப்படியே அடுக்கடுக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த சில்லற காசு நிரம்புற அளவுக்கு கொஞ்சம் அந்த வாசனை திரவியம், வேறு ஒன்றும் கிடையாது, வெறும் சில்லறையாக இல்லாமல் வாசனையாக இருக்கணும். இது ஒன்று வச்சுருங்க. இன்னொன்று சோழி. இந்த சோழியும் இந்த தசாங்க பொடியும் கொஞ்சம் கலந்து சோழியும் ஒரு படி நிறைய வழிகிற மாதிரி போட்டுங்க. மீதி உங்களுக்கு இந்த குச்சும் இந்த இதுவும் இருக்கும். உங்களுக்கு அதிமதுர குச்சும் தசாங்க பொடியும் இருக்கும் இன்னொரு படியில். மொத்தம் 3 இப்போ 3 நிரம்பிடும் பாருங்க. ஒன்றுத்தில் சில்லற காசாக இருக்கும், ஒன்றுத்தில் சோழியாக இருக்கும், ஒன்றுத்தில் தசாங்கமும் இந்த குச்சியும் இருக்கும். உங்களுக்கு அதிமதுர குச்சின்னு ஒன்று இருக்கும், அதுவும் சேர்ந்தா இப்போ மூணு லைன் ஆகிடும். இவ்வளோதான். இப்போ இதை வச்சு நீங்கள் சாமி முன்னாடி வச்சுருங்க, ஒரு சின்ன பிளேட்லேயோ ஒரு சின்ன கிணத்துலையோ வச்சு வச்சுட்டிங்கன்னா இதை ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் பாட்டினா அது பாட்டினா அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் ஆரத்தி சாமி கும்பிடும் போது விளக்கேற்றி கும்பிட்டுங்க, ஆரத்தி பண்ணிங்க, பூ போட்டுங்க, எல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஒன்றும் நீங்கள் தொட தேவையில்லை. அதுக்கு பூ போட்டு வச்சு ஒரு சந்தனம் போட்டு பூ போட்டு வச்சு இந்த இதுக்கு மட்டும் போதும். அதாவது இந்த படிங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சந்தனம் போட்டு வச்சுங்க, பூவை போட்டு விட்ருங்க. இது பாட்டு நீங்கள் சாமி கும்பிட்டே வர வேண்டிதான் போதும். இதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் 30 நாள் ஒரு மாதம் கழிச்சு கூட எடுத்து அப்படியே பீரோக்குள்ளே வச்சுருங்க. எல்லாத்தையும் எடுத்து பீரோக்குள்ளேயோ இல்லை ரேக்லேயோ எங்கே வைக்கணுமோ வச்சுங்க. இதை 3த்தையும் தனித்தனியாக கூட வைக்கலாம். ஒன்று சாமிக்கிட்ட, ஒன்று பீரோவில், இன்னொன்று ஹாலில், இல்லை ஒரு பெட்ரூமில், எங்கே நமக்கு வந்து தேவையோ அங்கே வந்து இந்த 3த்தையும் தனித்தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒரே இடமாவும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், எதுவும் ஆகாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பணம் சேர்றது, நகை சேர்றது, யோகம் சேர்றது, செல்வங்கள் சேர்றது, சொத்து சுகங்கள் சேர்றது, எல்லாமே வாய்ப்புகள் வரும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஐஸ்வர்யமான பொருள். அதிமதுர குச்சி, தசாங்கம், தசாங்கப்பொடின்னு சொல்லுவாங்க, அது காசு, சோழி, இது எல்லாமே ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. அது வீட்டுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, யோகத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. இதிலிருந்து வீட்டில் இருந்தால் அவ்வளவும் நல்லது. இது என்னால் இந்த மாதிரி மூட்டையாக வச்சு பண்ண முடியல, இது கீழே கொட்டிடுது, சரிஞ்சுதுன்னா இந்த இந்த படியோடு சேர்த்து அப்படியே ஒரு பட்டு துணி, பட்டு துணியை நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்த நாட்டு மருந்து கடையில் போனோம்னா நமக்கு வந்து இந்த ஹோமப்பட்டுன்னு ஒரு பட்டு கிடைக்கும். அது ஒரு 100 ரூபா தான் அந்த பட்டு. சிகப்பு கலர், பச்சை கலர், கலராக இருக்கும். அது அதை வாங்கி என்ன பண்ணுங்க, இந்த படி அப்படியே வச்சு ஒரு நூல் போட்டு அந்த மூட்டையை கட்டி நூல் மட்டும் கட்டால் அதுக்கு கீழே சரியாமல் அப்படியே இருக்கும். அதை கூட அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இப்படியே வைக்கிறது நல்லது. செல்வம் வந்து வழிகிற மாதிரி இருக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த லக்ஷ்மி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா கீழே குண்டானா இருக்கும், அதிலெல்லாம் பணம் நகையெல்லாம் வழிகிற மாதிரி இருக்கும், காயின்லாம் வழிகிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் மாதிரி தான் வச்சுங்க. இதை நமக்கு அது பண்ண முடியாதுன்றதுனால தான் காசு, சோழி, வாசனை திரவிய பொடிகள், இந்த மூலிகையும் இந்த பொடியும் நம்ம போட்டிருக்கிறோம். இதுதான் இந்த மூணும். இதை மாதிரி வச்சு நீங்கள் பூஜையில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு யோகம், நல்ல அனுகூலத்தை கிடைக்கும். பணம் நிறைய சேர்றதுக்கும், நகை சேர்றதுக்கும், அனுகூலம் ஐஸ்வர்யம் சேர்க்கறதுக்கும், இல்லைன்னா சொத்து சுகங்கள் சேர்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை பண்ணி கொடுக்கும். எளிமையான ஒரு பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், பெரிய செலவில்லாத பரிகாரம். மொத்தமே பார்த்தோம்னா இதை நான் சொன்னதுக்கெல்லாம் மொத்த செலவே வந்து ஒரு 1500-2000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் அந்த பரிகாரத்தை. அப்படியேனாலும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற அப்படியே தான் இருக்க போகுது. அது அத்தனையும் தேவையான ஒன்று. நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.